பிரதமர் எலெக்ஷனோ முதலமைச்சர் எலெக்ஷனோ அவ்வளோ பரபரப்பு தெரியாது. தலைவருக்கோ வார்டு உறுப்பினருக்கோ கவுன்சிலருக்கோ ஓட்டு போடுறவரோட ஊராகவே அந்த பதவி எலெக்ஷனில் நிற்கிறவரும் இருப்பார். பிரதமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இருக்காரா இல்லையானே தெரியாது. மக்களை அரசியலில் ரொம்ப நெருக்கமாக கொண்டு போகக்கூடிய ஒரு தேர்தல். இந்த கிராமத்தோட பிரச்சனை இதுவாகலாம் இருக்குது. அவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சுய விருப்பு வெறுப்பு இருக்கலாம், பகை இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். தனக்கு ஒருத்தனை பிடிக்குன்றதுக்காகவும் ஓட்டு போடக்கூடாது. தனக்கு ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகவும் ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒருத்தர், திறமையான ஒருத்தரை நம்ம தேர்ந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறவன் அதை விட தேச துரோகம். காசு கொடுக்கறத தப்பு தான், காசு வாங்குறதும் தப்பு தான். மாத வருமானங்கிறதே நிறைய பேருக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் அது ஒரு 2000, 3000, 5000 வருமானமே 5000 இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு 5 ஓட்டு இருக்கும்போது இந்த பதவியோ அரசியல் பதவியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ரவுண்ட் நிற்கிறான், யாரோ ஜெயிக்கிறான், யாரோ தோக்குறான். அப்படி எலெக்ஷனில் நின்னால் நல்ல காசு சம்பாதிக்கலாம் போல். இப்போ போன அதிமுக ஆட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆட்சிக்கு முன்னே அவங்களோட பொருளாதார நிலையும் அவங்க ஆட்சியில் இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்தது அந்த கேப்பில் அவங்களோட பொருளாதார நிலையும் செலவு பண்ணுறதுலேருந்து பல மடங்கு நம்ம சம்பாதிச்சிடலாம். எப்போவுமே ஏரியம்கே தாங்க. அம்மாவுக்கு குத்தணும், ரெட்டேலைக்கு குத்தணும், எம்ஜிஆருக்கு குத்தணும்னு. ஊராட்சி தேர்தல்கள் ரொம்ப மும்புறமாக போய்கிட்டுருக்கு. எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் எலெக்ஷனோ முதலமைச்சர் எலெக்ஷனோ அவ்வளோ பரபரப்பு தெரியாது. ஆனால் ஊராட்சி தேர்தல்னால் ரொம்ப பரபரப்பாக, அதுதான் உண்மையான தேர்தல் மாதிரியே இருக்கும். ஊராட்சி தேர்தல் தான் மக்களை அரசியலில் ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஏன்னா அங்கே அரசியல் பதவிக்கு தலைவருக்கோ வார்டு உறுப்பினருக்கோ கவுன்சிலருக்கோ எந்த பதவிக்கு போட்டிடுறவரும் அந்த ஊராட்சியவே அந்த ஊரையே சேர்ந்தவராக இருப்பார். ஓட்டு போடுறவரோட ஊராகவே அந்த பதவி எலெக்ஷனில் நிற்கிறவரும் இருப்பார். முதலமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் அவர் இருப்பார். பிரதமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இருக்காரா இல்லையானே தெரியாது. இப்போ பஞ்சாயத்து தலைவரோ டெலிகேட்டோ வார்டு உறுப்பினரோ எடுக்கும்போது அதெல்லாம் அவங்களோட பழகினவங்களாகவும் அவங்க தினம் பார்க்குறவங்களாகவும் தான். கேண்டிடேட்ஸ் வந்து என்ன முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட கொள்கையாக ஒரு திட்டங்களாக அவங்கள கொண்டு போய் முன்னிறுத்தணும். ஒரே ஊரில் ஓட்டு போடுறவங்களும் தேர்தலில் போட்டிடுறவங்களும் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ஏற்கனவே மனஸ்தாபங்கள் இருக்கலாம், சொந்த சுய விருப்பு வெறுப்பு இருக்கலாம், பகை இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஓட்டு போடுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுய விருப்பு வெறுப்பை தாண்டி தனக்கு ஒருத்தனை பிடிக்குன்றதுக்காகவும் ஓட்டு போடக்கூடாது. தனக்கு ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகவும் ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு தலைவரோ ஒரு வார்டு உறுப்பினரோ ஒரு கவுன்சிலராகவோ இருக்கிறவர் நமக்கானவராக மட்டும், எனக்கு பிடிச்சவராக மட்டும் இல்லாமல், என் தேவைகளை மட்டும் செய்கிறவராக இல்லாமல், எல்லாருக்குமானவராக இவர் இருப்பாரா, எனக்கு சாதகமாக ஒருத்தர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக நான் போய் ஓட்டு போகிறதோ அவருக்காக ஓட்டு போய் கேட்குறதோ அது வந்து அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. எல்லாருக்குமானவராக தான் ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். திறமையான ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது படித்தவராக இருக்கலாம், இல்லை படிப்பறிவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அனுபவ அறிவு ஜாஸ்தியாக இருக்கலாம், எந்த மாதிரியான ஆளாக இருந்தாலும் சரி. ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தப்பு தான், காசு வாங்குறதும் தப்பு தான். மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க, ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னே நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம். மக்களையே இல்லாதவங்களையே, சாதாரண மக்களையே நம்ம ரொம்ப காலமாக திட்டிக்கிட்டே இருக்கோம். அவங்கக்கிட்டேயே போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மக்களோட சாதாரண குடும்பத்தோட மாத வருமானங்கிறதே நிறைய பேருக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் அது ஒரு 2000, 3000, 5000 தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது ஒரு சாலிடாக கண்டிப்பாக அந்த வருமானம் இருக்குமானா அப்படி கிடையாது. ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு மாதம் இல்லாமல் இருக்கு. ஒரு 5 ஓட்டு இருக்கும்போது ஓட்டுக்கு சில 200, 300, 500 கொடுத்து ஒரே நாளில் அவங்க வீட்டுக்கு ஒரு 2000, 3000 ஒரு எலெக்ஷன்னால் காசு கிடைக்குது அப்படிங்கும்போது அவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்தில் மாத வருமானமே அவங்களுக்கு அவ்வளோ இல்லைங்கிற பட்சத்தில் அவங்கள காசு வாங்க வேணாம் அப்படிலாம் நம்ம ஒரு சாபம் ஒரு ரேஞ்சுக்கு சொல்லணும்னா அது சரி வராது. அவங்க அந்த நிலைமையில் இருக்கும்போது அந்த காசு அவங்களுக்கு என்னவா தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். தேர்தலில் போட்டிடுறவங்க எல்லாமே அந்த பதவியோ அரசியல் பதவியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. மக்களோட அரசியல் அறிவு எப்படி வளர்ந்துருக்குன்னா முன்னாடி யாரோ நிற்கிறான், யாரோ ஜெயிக்கிறான், யாரோ தோக்குறான் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். எப்படி அரசியல் அறிவு மக்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா எலெக்ஷனில் நின்னால் நல்ல காசு சம்பாதிக்கலாம் போல், எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுட்டா நல்லா காசு சம்பாதிக்கலாம் போல். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள அரசியல்வாதிகளோட இப்போ போன அதிமுக ஆட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆட்சிக்கு முன்னே அவங்களோட பொருளாதார நிலையும் அவங்க ஆட்சியில் இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்தது அந்த கேப்பில் அவங்களோட பொருளாதார நிலையும் எவ்வளோ எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது அந்த 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 அளவுகள்லாம் கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி ஜெயிச்சிட்டோம்னா
செலவு பண்ணுறதுலேருந்து பல மடங்கு நம்ம சம்பாதிச்சிடலாம், இதுக்கு காசு வாங்கலாம், அதுக்கு காசு வாங்கலாம், கையெழுத்துக்கு காசு வாங்கலாம், இந்த இதை இதுக்கு போய் கணக்கு எழுதி காசு வாங்கலாம், அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று கற்பனை பண்ணிடுறாங்க. அதனால் பதவியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ப்ராஃபிட் எடுக்கிற ஒரு விஷயமாக பார்க்குற அளவுக்கு தான் அரசியல் அறிவு இங்கே வளர்ந்துருக்கு அதிகபட்சமாக அது பொதுவான மக்கள்கிட்ட. ஸோ இவங்க யாருமே அரசியலுங்கிறதும் அரசியல் பதவிங்கிறதும் பொதுவான மக்களுக்கானது, எல்லாருக்குமானது. எனக்கு ஒருத்தனை பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தாண்டி எனக்கு பிடிக்காதவனுக்கும் இவன் நல்லது செய்யணும். இப்போ எனக்கு பிடிச்சவனுக்கு நான் ஓட்டு போட்டால் எனக்கு சாதகமாக இது பண்ணுவான், இதுக்கு உதவி பண்ணுவான் அப்படிங்கிறத தாண்டி இவன் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவான், இந்த ஊரோட நிலைமை என்னாகும், இந்த நாட்டோட நிலைமை என்னாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதியை எல்லாருக்குமானவனாக நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமானவனாக அவங்க இருப்பாங்களா, தேர்தலில் போட்டியிடுற போட்டியாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஓட்டு போடணுமே தவிர. காலகாலமாக எம்ஜிஆரோட ஃபேன்ஸு ரெட்டையலை பார்த்தாலே எங்களுக்கு ஓட்டை குத்தி அதில் தான் போடணும்னு தோணும். நாங்கள் எப்போவுமே ஏடிஎம்கே தாங்க, அம்மாவுக்கு குத்தணும், ரெட்டையலைக்கு குத்தணும், எம்ஜிஆருக்கு குத்தணும்னு அதுலேயே போட்டுக்கிட்டு இருக்கிறது. இல்லைன்னா பஞ்சாயத்து தேர்தலில் வந்து நம்ம கட்சியும் பார்க்கக்கூடாது, சாதியும் பார்க்கிற ஆள் எப்படியும் நம்ம ஊரை சேர்ந்தவராக தான் நிற்பார். அவரோட செயல்பாடுகளை நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் அவரோட பற்றி. ஸோ அதை வச்சு தான் ஓட்டு போடணுமே தவிர, இவர் இந்த கட்சிக்காரரு, இவர் ரெட்டையலில் நிற்கிறாரு, இவர் உதயசூரியனில் நிற்கிறாரு, ஒரு சிலதெல்லாம் நான் சொன்னதில் கட்சியே கிடையாது, அதெல்லாம் சும்மா பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியை ஓப்பன் பண்ணியிருக்கிறது. இந்த நாடார் தமிழர் கட்சியும் கமலஹாசன் கட்சியெல்லாம் கட்சியே கிடையாது, அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒன்று தான். அப்படி இருக்கும்போது கட்சியை பார்த்து போடக்கூடாது. அதே போல் முக்கியமாக ஜாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது. ஜாதி பார்த்து நம்ம ஜாதிக்காரன் என்ன இருந்தாலும் மாங்காவில் குத்து, மாங்கொட்டையில் குத்து அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஜாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது. நிற்கிற கேண்டிடேட் எந்த மாதிரியான ஆள், அவரோட அரசியல் அனுபவம் என்ன, அவர் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அவர் எந்த சின்னத்தில் நிற்கிறாருங்கிறது முக்கியமே இல்லை, அவர் சுயேட்சையாக நின்னாலும் பிரச்சனையே இல்லை. யார் நிற்கிறாங்கிறதா முக்கியம். நம்ம சாதிக்காரன் நிற்கிறானா, நம்ம கட்சிக்காரன் நிற்கிறானா, நம்ம கோஷ்டிக்காரன் நிற்கிறானா, இந்த மாதிரி கோஷ்டி பூசல்கள், கட்சி பூசல், ஜாதி பூசல் இதெல்லாம் எதையுமே பார்க்காம இவன் எல்லாருக்குமானவனாக இருப்பானா, அதுதான் முக்கியம் அரசியலில். இதை பார்த்து ஓட்டு போடுங்க. உங்களோட உள்ளாட்சி தேர்தல் அனுபவத்தையும் உங்கள் ஊரில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, வாங்கினீங்களா வாங்கலையா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் நம்மளோட சேர்ந்து பயணிக்க அரசியல் வெங்காயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா காரணத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.